விரேசனம்னா பேதிக்கு கொடுக்கறது. நார்மலி ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி நமக்கு பேதி ஆகுதுன்னா நம்ம எவ்வளோ டயர்ட் ஆகிடுவோம், படுத்து தூங்கலாம் போல இருக்கும் இல்லையா. பட் இந்த ப்ராசஸில் அட்லீஸ்ட் மினிமம் 10 முறையிலேருந்து மேக்ஸிமம் 30 முறை வரைக்கும் கூட கொடுப்போம் மெடிசன்ஸ். அது ஒவ்வொருத்தரோட டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெடிசன் டோசேஜ் மாறும். இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணணும்னா உள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் மேக்ஸிமம் வெளியேறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்ற இண்டிகேஷனாக இருக்கும். அண்ட் வஸ்தி அப்படின்றது எனிமா கொடுக்கறது. ஸோ இந்த ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா எவ்ரிடே எண்ணெயில் துவச்சி எடுக்கிற மாதிரி மசாஜ் இருக்கும். ஒரு மெடிக்கேட்டட் கீயோ இல்லைனா மெடிக்கேட்டட் ஆயிலோ ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நாடி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மோஷன் போகிற வழியாக அந்த ஏனல் ரூட்டில் உள்ளே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஷாயம் உள்ளே இறங்கிறதுக்கு அதிகபட்சமே 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த 1 நிமிஷம் உள்ளே போனோடனே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி டாய்லெட் வரும். அப்போ நம்ம எழுந்து டாய்லெட் போனோன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். பிளட் லெட்டிங் தெரப்பின்னு சொல்லுவோம். அதில் காமனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா லீச். லீச்சே அது வந்து அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிடும். ஸோ அந்த லீச் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அக்ரிவேட்டடாக இருக்குது, ஏதோ ஒரு கட்டி இருக்குது, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அட்டைப்பூச்சி அந்த மேலே விட்டுருவாங்க. அந்த அட்டைப்பூச்சி போய் அழகாக அந்த இடத்த பிடிச்சிக்கும். பிடிச்சி ஸ்லோவாக பிளட்டை சக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை எடுக்கும்போது என்னாகும், பிளட் தின்னஸ் நம்ம எது எதுக்கு எடுக்கிறாங்க பொதுவாக பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க எடுப்பாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எடுப்பாங்க, லைக் ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணுன்றவங்க எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அட்டைப்பூச்சி வைத்தியம் எடுக்கும்போது ரொம்பவே பெனிஃபிஷியல் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு. வணக்கம் அவல் கிளிச் நேர்களே, நான் டாக்டர் ரேச்சல். ஸோ ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா அப்படின்னா பொதுவாகவே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஆயுர்வேதா பஞ்சகர்மா சென்டர்ஸ் பஞ்சகர்மா சென்டர்ஸ்ன்னு போர்டு. பட் பேசிக்லி அதுலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா மசாஜ் பண்ணால் மட்டும்தான் ஆயுர்வேதா, அதுதான் பஞ்சகர்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி அது கிடையாது. பஞ்சகர்மா அப்படின்னா 5 ஆக்டிவிட்டீஸ் டு கிளென்ஸ் ஸ்ட்ரென்தன் அண்ட் ட்ரீட் த பாடி. இது 3 ஆக்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் அண்ட் உள்ளே இருக்க சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்குன்னு நம்ம தெரப்பி எடுத்துக்கிறோன்னா அந்த ப்ராப்ளமையும் சரி பண்ணும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் தான் பஞ்சகர்மா ஒர்க் ஆகுது. அது என்ன 5 ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வமனம் வாந்தி எடுக்கிறதுக்காக கொடுக்குற தெரப்பி, இன்னொன்று விரேச்சனம் பேதிக்கு கொடுக்கறது, அண்ட் 3வது வஸ்தின்னு சொல்லுவோம் எனிமா தெரப்பி மாதிரி பண்ணுறது. ஸோ ஏனல் ரூட் வழியாகவே மெடிசன்ஸ் அனுப்பி அது வழியாகவே ரிமூவ் ஆகும் அது. அண்ட் 4th வந்து நசியம் நேசல் ட்ராப்ஸ் போடுவோம். ஸோ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ப்ராப்ளம் எல்லாம் சரி ஆகிறதுக்காக பண்ணுறது. அண்ட் 5th ஜலௌகா சரணம்னு சொல்லுவோம், அதாவது ரத்த மோக்ஷனம்னு. ஸோ பிளட் லெட்டிங் தெரப்பி அட்டைப்பூச்சி மாதிரி இதை யூஸ் பண்ணி, அட்டைப்பூச்சிகளை யூஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அண்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏஜிங் டிஸார்டர்ஸோ அது ஏதாவது பெட்டர் பண்ணுறதுக்கு கூட இந்த அட்டைப்பூச்சி ட்ரீட்மெண்ட் உதவும். ஸோ இதுதான் 5 தெரப்பீஸ் பஞ்சகர்மா. விரேசனம்னா பேதிக்கு கொடுக்கறது, அதுவும் சிமிலர் லைக் இந்த வமனம் வாந்தி ப்ராசஸ் மாதிரி தான். அது எப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் இருக்கும், பசியை தூண்டுவோம், அடுத்து நெய் குடிக்க கொடுப்போம், அது முடிச்சுட்டு மசாஜ் இருக்கும். மசாஜ் மட்டும் 1 நாள் எக்ஸ்ட்ராவாக வரும், ஏன்னா இதில் இன்னும் டீப் ரூட்டட் பித்தம் எல்லாம் வெளியேற்ற போகிறதுனால எக்ஸ்ட்ராவான ஒரு மசாஜ் இருக்கும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டடாக உள்ளே இருக்க டாக்ஸின்ஸை கரைப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் காலையில் அகைன் மசாஜ் முடிஞ்ச பிறகு பேதிக்கு மருந்து இருக்கும். பேதிக்கு பொதுவாக வந்து நம்ம விளக்கெண்ணெய் அதெல்லாம் குடிச்சிருப்போம். இல்லை அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் அது இல்லாமல் கொஞ்சம் மெடிசன்ஸும் சேர்த்து போகும். ஸோ அது எடுத்த உடனே ஒரு வாந்தி மாதிரி இது உடனடியாக முடிகிற ப்ராசஸ் கிடையாது. லைக் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்க்குள்ளே வமனம் அந்த வாமிட்டிங் இது முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி இருக்காது, இது அட்லீஸ்ட் 3:00 4:00 வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம வாந்தின்றது இம்மிடியேட்டாக குடிச்சு ஃபுல்லாக ட்ரிகர் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் இதில் அது டைஜஸ்ட் ஆகி தான் இன்னும் டீப் ரூட்டடாக வெளியேற்றும். ஸோ அதனால் அது டைஜஸ்ட் பண்ணி டைம் எடுத்து மொத்தமாக வெளியே அனுப்புறதுனால கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த பேதி அன்னைக்கு எப்படி இருக்கும்னா, மெடிசன் சாப்பிட்டுட்ட பிறகு 1/2 hour to 45 minutes, ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும் டைஜஷன் ஆன பிறகு மெடிசன் பேதியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 10 முறை வரைக்கும் பயங்கரமாக வலிச்சு வலிச்சு கூட போகும் வயிறு, ஏன்னா டாக்ஸின்ஸ் வெளியேற அந்த ஒரு சின்ன பெயின் இருக்கும். நார்மலாக நமக்கு பேதியானாலே அப்படி தானே இருக்கும். இதில் ஒன்று மட்டும் கான்ஷியஸாக என்ன பண்ண சொல்லுவோம்னா, ஒரு முறை டாய்லெட் போயிட்டு வந்த பிறகும் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா அது வந்து அந்த மெடிசன்ஸை அப்படியே போய் ஸ்டக் ஆக விடாமல் டைஜஸ்ட் பண்ணி இன்னும் சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் டீஹைட்ரேட் ஆகாமலும் பார்த்துக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே பண்ணிக்கிட்டே வருவாங்க. பொதுவாக நம்ம பேதிக்க ஒரு நார்மலி ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி நமக்கு பேதி ஆகுதுன்னா நம்ம எவ்வளோ டயர்ட் ஆகிடுவோம். 4 முறை பேதி ஆனாலே நமக்கு பயங்கர டயர்டான ஃபீலிங் இருக்கும், இல்லை 1 முறை ஆனாலே பயங்கர டயர்ட் ஃபீலிங் இருக்கும், படுத்து தூங்கலாம் போல இருக்கும் இல்லையா. பட்
இந்த ப்ராசஸில் அட்லீஸ்ட் மினிமம் 10 முறையிலேருந்து மேக்ஸிமம் 30 முறை வரைக்கும் கூட கொடுப்போம் மெடிசின்ஸ். அது ஒவ்வொருத்தரோட டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெடிசன் டோசேஜ் மாறும். ஸோ ஒரு ஒரு முறை டாய்லெட் போயிட்டு வந்த பிறகும் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. திருப்பி கொஞ்சம் நேரத்தில் வயிறு கலக்கும், டாய்லெட் போயிட்டு வருவாங்க. போக 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 ஒரு 2 hours டைமில் பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, அப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் மோஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் டிலேடாகி ப்ராசஸ் போகும். அப்போது அப்படி டிலே ஆக ஆக அந்த வயிறு வலியும் குறைய ஆரம்பிச்சுட்ருக்கும். இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணோம்னா உள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் மேக்ஸிமம் வெளியேறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்ற இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ போக 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 அது ஒரு 20-25 times இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு மருந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டர்வல்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சியில் போய் நம்ம முடிச்சுருவோம். அட்லீஸ்ட் ஒரு 20 times வச்சுப்போமே. ஃபுல்லாக போய் முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி வாந்தி முடிச்ச பிறகு நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போம்னு சொன்னேன், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ரொம்ப லைட்டாக இருக்கும். பட் பாடி டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இன்டர்னலி பயங்கர லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த யூஸ்வலாக பேதியானா இருக்கும் இல்லையா ஒரு டயர்ட், அது இருக்காது. ஃபுல் பாடி க்ளீனான மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும். அண்ட் அதுலேருந்து அகெயின் ஒரு 8-10 நாளைக்கு பத்திய சாப்பாடு தான் இருக்கும், ஏன்னா இன்னும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் உடம்பு. ஸோ பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சோரியாசிஸ் இருக்கவங்க, எக்ஸிமா இருக்கவங்கலாம் பார்க்கும்போது நிறைய குறைஞ்சிரும். அது இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளவே அந்த ஃபுல் பேச்சஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிரும், ரொம்ப பெட்டர் ஆகிடுவாங்க. ஸோ ஒபிசிட்டிக்கெல்லாம் இது ஒரு நல்ல வரப்பிரசாதமான ட்ரீட்மெண்ட். ஏன்னா இந்த 2 மாதம் கான்ஸ்டண்டாக டயட் வேறு டாக்டர் அட்வைஸில் தான் போய்கிட்டு இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப சேஞ்சாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். இதுதான் வமன விரேச்சனன்னு சொல்கிறது 2 பஞ்சகர்மாவில். 3வது பஞ்சகர்மா வந்து வஸ்தி, வஸ்தினா எனிமா. ஸோ இந்த பஞ்சகர்மா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாதம் அதிகமாக இருக்கவங்களுக்கு கொடுக்கறது, வமனம் கபம் அதிகமாக இருந்து பித்தத்தோடு வந்து முடியும், விரேச்சனம் பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக உடம்புல இருக்கும்போது இந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் உதவும், மொத்தமாக வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வஸ்தி அப்படின்றது எனிமா கொடுக்கறது, இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய வாதம், அதாவது காற்று ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அதை வெளியேற்றுறதுக்கு உதவும். ஸோ அந்த காற்று உடம்புல ஜாஸ்தியாக ஆக போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கும் வீக் ஆகிறதுக்கும், போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதாவது பெயின், நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வாதம் அதிகமாகும் போது அதுக்கு ரிலேட்டடான பிரச்சனை தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஃபிசிக்கலி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க, லைக் போன் ப்ராப்ளம் இருக்கவங்க, இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் இருக்கவங்க, அண்ட் உடம்பு பார்த்தாலே ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க, அண்ட் சைக்கலாஜிக்கலி கூட ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசிவ் திங்கிங்கில் ஆல்ரெடி இன்டல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் அன்கான்ஷியஸ்லி அவங்களுக்கே தெரியாமல் கூட பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இந்த வஸ்தி பண்ணும்போது பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோன்னா ஒரு ட்ரை கட்டையை நம்ம வந்து ஒரு எண்ணெயில் முக்கி வச்சு ரொம்ப நாள் பண்ண பிறகு மேபி கொஞ்சம் அது ஃப்ளெக்சிபிளாக வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா எவ்ரிடே எண்ணெயில் துவச்சி எடுக்கிற மாதிரி மசாஜ் இருக்கும். ஸோ மசாஜ் நிறைய எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ண மசாஜ் தான் பஞ்சகர்மான்றது மிஸ்கன்செப்ஷன். ஸோ மசாஜ் பார்ட் ஆஃப் பஞ்சகர்மா தான் அப்படின்றது தான் இதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த வஸ்தி பண்ணும்போது. ஏன்னா மசாஜ் எவ்ரிடே இருக்கும், ஆனால் மசாஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்த பிறகு கொடுக்க போகிற எனிமா தான் இதில் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த எனிமா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு 8 நாள் வஸ்தி பேசிக்காக கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு 8 நாள் எனிமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை, பட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். லைஃப் ஸ்டைல்லையே நிறைய அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, லைக் நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறோம், நிறைய எக்ஸசிவ் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரையாக சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது லைஃப் ஸ்டைல் டயட் சேஞ்சஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு வேளை அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழலில் அவங்களுடைய தாட் பேட்டர்ன் அதெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோல் பாடி மசாஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு, குளிச்சுட்டு வந்த பிறகு கஞ்சி கொடுப்பாங்க, கொஞ்சம் சாலிடாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு மெடிக்கேட்டட் கீயோ இல்லைனா மெடிக்கேட்டட் ஆயிலோ, ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நாடி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆயிலோ கீயோ அவங்க மோஷன் போகிற வழியாக அந்த ஏனல் ரூட்டில் உள்ளே ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 10-15 minutes கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு ட்ரை ரூட்டில் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி. ஸோ உடனடியாக எழுந்து வேறு எதுவும் வேலையெல்லாம் பார்க்காம ஒரு 10-15 minutes படுத்துருக்கிறது பெட்டர். படுத்துருக்கும் போது அந்த ட்ரைனஸ் எல்லாம் போய் இந்த ஆயிலோ கீயோ மெடிக்கேட்டட் அந்த மெடிசன்ஸ் வேறு உள்ளே போகிறதுனால அப்சர்வ் ஆகி உள்ளே ஃபுல்லாக இருக்கிற ட்ரைனஸை பெட்டர் ஆகும். ஸோ மோஷன் போகிற வழியாக உள்ளே அனுப்புகிறோம், அந்த ஆசன வாயு வழியாக உள்ளே அனுப்புகிறோன்ற போது அந்த இன்டெஸ்டைனல் பாத் எல்லாமே ரொம்ப 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 அந்த ட்ரைனஸ் எல்லாம் போய் பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்குலாம் கூட இந்த தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் உள்ளே போனதுக்கப்புறம் 10-15 minutes ரெஸ்ட், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து மோஷன் வந்தால் வரலாம், வரலனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் ஆக்சுவல் பாயிண்ட்டு. ஏன்னா அது உள்ளே எவ்வளோ நேரம் தங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த எண்ணெய் கொடுக்கும்போது அதாவது இந்த ஆயில் ஆர் கீ கொடுக்கும்போது அது உள்ளே எவ்வளோ நேரம் தங்குதோ அவ்வளோ பெனிஃபிஷியலாக தான் இருக்க போகுது நமக்கு.
ஸோ ஒரு அது உள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நல்லா ஊற வைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அப்படி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே வந்த பிறகு அதே மாதிரி மசாஜ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கஷாயம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு கஷாயம் காய்ச்சி வச்சுருப்பாங்க. அது மினிமம் 450 ml to 1200 ml வரைக்கும் கஷாயத்தை மோஷன் போகிற வழியாக, அதாவது ஆனஸ் ரூட் ஆசனவாய் வழியாக உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அந்த கஷாயம் உள்ளே இறங்குறதுக்கு அதிகபட்சமே 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த 1 நிமிஷம் உள்ளே போனோடனே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த கஷாயம் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஊற வச்சு வெளியே கொண்டு வரதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி டாய்லெட் வரும். அப்போ நம்ம எழுந்து டாய்லெட் போனோன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். உள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் அன்னெசரி எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். முந்தின நாள் வரை நம்ம அந்த எண்ணெய் கொடுத்து அந்த இடத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் லிக்விஃபை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கஷாயம் உள்ளே போகும்போது மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். இது ஃபுல் டே பேதி ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கி அந்த ஒரே நாள் அதுவும் 2-3 முறை எங்கே இருந்து பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துலையே 2-3 டைம்ஸ் டாய்லெட் போயிட்டு வயிறு கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு தான் வீட்டுக்கே போவோம். ஸோ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. போய் டே ஃபுல்லாக பேதி ஆகும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். திருப்பியும் ஆயில் ஆர் கீ, அடுத்த நாள் திருப்பியும் கஷாயம். எவ்ரிடே மசாஜ் இருக்கும். ஸோ இன்கேஸ் இடுப்பு வலி, ரொம்ப நாள் மூட்டு வலி, இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம், இல்லை ஒரு சைடு ஃபிசிக்கல் பெயின் இருக்கவங்க, போன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கவங்க, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் இருக்கவங்க, அண்ட் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்னு சொல்லுவாங்களே திரும்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க ட்ரைனஸை மொத்தமாக வெளியெடுத்து போட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 8 நாள் தெரப்பி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வசதி ஃபஸ்ட்டு 2-3 நாள் க்ளீனிங்லேயே கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா கொடுக்கறது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், ஏதாவது மூட்டு வலி இருக்குதா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸே உள்ளே அனுப்புவோம். செடிக்கு வேரில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். ஸோ மருந்து போடுறது கூட மேலே ஒரு சிலது அடிப்போம், ஒரு சிலது வேரில் கலந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மருந்து. ஸோ அது உள்ளே போகும்போது நல்லா அப்சார்ப் ஆகும். நமக்கு பொதுவாக சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகிறதுலாம் இன்டெஸ்டைன்ஸில் தான் நடக்குது. டைஜஷன் இங்கேருந்து ஆரம்பித்தாலும் அப்சார்ப்ஷன்லாம் இங்கே தான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாக க்ளீன் ஆகி ரெடி ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அடுத்து சாப்பிட்றதெல்லாம் கூட சாதாரணமாக சாப்பாடு மாற்றினாலே கூட ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நல்லா அப்சார்ப் ஆகும். இதெல்லாமே நடக்கும் இந்த ப்ராசஸ் முடியும் போது. ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங் முடிஞ்சிடும், செகண்டில் மெடிசன்ஸ் கொடுக்க கொடுக்க மெடிசன்ஸ் நல்லா அப்சார்ப் ஆகிடும், மூணாவது தேர்ட் பார்ட் ஆஃப் த தெரப்பி அதாவது கடைசி 2-3 நாளில் பார்த்தீங்களா நரிஷ்மெண்ட்காக மட்டும் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மெடிசன்ஸ் உள்ளே போக போக இன்னும் பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லைட்டாக அந்த ஃபுல் க்ளீனான ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல அதை அப்படியே தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு மெடிசன்ஸாக கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த பேசிக் ப்ராசஸ். டிசீஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருந்து வரவங்களுக்கு இந்த டேஸ் வேரி ஆகலாம். 8ன்றது இல்லாமல் 12 நாள், 10 நாள், 16 நாள், 21 நாள் அந்த மாதிரி டிஃபர் ஆகலாம். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ். இது வஸ்தி தெரப்பி. 4வது பண்ணுற தெரப்பி வந்து பஞ்சகர்மாவில் நஸ்யம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்காக கொடுக்குற தெரப்பி. அது என்னென்னு பார்த்தோம்னா நேசல் ட்ராப்ஸ் போடுவோம், மெடிக்கேட்டட் ஹர்பல் ஜூஸாக இருக்கலாம், அதாவது ஒரு ஒரு இலையிலேருந்து எடுத்த சாராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், இல்லைன்னா ஒரு சில பொடி, அதாவது மூக்குப்பொடி அந்த மாதிரி கிடையாது, இது இது ஹேர்பல் பொடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஆளையும் நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸாக இருக்கும். ஸோ அதை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம், காது ப்ராப்ளம், ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, அண்ட் டேஸ்ட்டு தெரியல அப்படின்றவங்க இந்த மாதிரி இருக்குது, அண்ட் சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏர்லி ப்ரீமெச்சூர் கிரேயிங் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெமரி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இந்த 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 ப்ராப்ளம்ல இருந்தெல்லாம் கூட வெளியே வர்றதுக்கு இந்த நசியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்ரிடே இந்த பார்ட் வரைக்கும் மசாஜ் பண்ணிட்டு இந்த பார்ட் வரைக்கும் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்ட பிறகு நேசல் ட்ராப்ஸ் போடுவாங்க. அந்த நேசல் ட்ராப்ஸ் போட 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 உள்ளேருந்து கபம் பித்தம் எல்லாம் மூக்கு வழியாகவே ட்ராப் ட்ராப்பாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதெல்லாம் கூட வெளியே வந்துடும். அது வர வர அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிறது, ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ் இங்கே தான் இருக்குது, கண்ணு மூக்கு காது வாய் இங்கே தான் இருக்குது, ஸ்கின் மட்டும் தான் த்ரூ அவுட் த பாடி இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப பெனிஃபிட் ஆகிடும். ஸோ ட்ரை ஐஸ்ன்றது இப்போ ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அண்ட் நார்மலாக வீட்டில் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாகட்டும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இந்த நசியம் பண்ணும்போது இந்த ஃபுல் ஆர்கன்ஸ், இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப மாய்ஸ்ட் ஆகும், ரொம்ப லூப்ரிகேட்டடாக இருக்கும். இந்த ட்ரைனஸ் எல்லாம் போய் விஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் போகும், ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தால் பெட்டர் ஆகும், அண்ட் கிரே ஹேர் வரதெல்லாம் கம்மியாகும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸோட ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா. ஸோ இது நசியம்.
அண்ட் கடைசி ப்ராசஸ் வந்து லீச் தெரப்பி, அட்டைப்பூச்சி வச்சு பண்ணுறது. இல்லை அட்டைப்பூச்சி மட்டும் இல்லை, ஒரு சில இடங்களில் கட் பண்ணிவிட்டு ஒரு சில இடத்துல ஏதாவது கட்டி இருக்கணும், இல்லை ஏதாவது பிளட்டு ரொம்ப வீசியேட்டடாக, அதாவது அக்ரவேட்டடான தோஷங்கள் வாதப்பித்த கபம்ல ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தாலும் சின்னதாக கட் பண்ணி அந்த பிளட்டை வெளியெடுப்போம். ஸோ அதுதான் அதோட ப்ராசஸ்ஸு, பிளட் லெட்டிங் தெரப்பின்னு சொல்லுவோம். அதில் காமனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா லீச். லீச்சே அது வந்து அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிடும், சின்ன அட்டைப்பூச்சி இருக்கும் இல்லையா அந்த அட்டைப்பூச்சி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம், எவ்ரிடே பண்ணக்கூடாது. அதுவும் எல்லா நாளும் வருஷம் ஃபுல்லாலாம் பண்ண மாட்டோம். அந்த மழை காலத்தில் அந்த லீச் எப்போ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த காலத்தில் தான் பண்ண முடியும். இதுக்காக லீச் வந்து வெளியே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை மெடிக்கேட் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீச் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அக்ரவேட்டடாக இருக்குது, ஏதோ ஒரு கட்டி இருக்குது, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அட்டைப்பூச்சி அது மேலே விட்டுருவாங்க. ஒரு சின்ன கீரலோ இல்லை சின்ன பங்க்சரோ போட்டுட்டு விட்டுட்டோன்னா அந்த அட்டைப்பூச்சி போய் அழகாக அந்த இடத்த பிடிச்சிக்கும், பிடிச்சி ஸ்லோவாக பிளட்டை சக் பண்ண ஆரம்பிக்கும். மேக்ஸிமமே போனால் 2 ml மேலே அதால் எடுக்க முடியாது. 2 ml இத்தனூண்டு இருக்க அட்டைப்பூச்சி ரத்தம் குடிச்சு குடிச்சு பெருசாகிடும், 2 ml வரைக்கும் ரத்தத்தை எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே கீழே விழுந்துடும். சம்டைம்ஸ் 20-30 minutes மேலே போக விடாமல் நாங்களே கூட எடுத்துருவோம். ஸோ சம்டைம்ஸ் 20-30 minutes போக விடாமல் டாக்டர்ஸை கூட ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அட்டைப்பூச்சி எடுத்துகிட்டு பிறகு அது போயிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு மஞ்சள் தண்ணியிலலாம் போட்டு அதை கொஞ்ச நாள் அதை டைஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் விட்டுருவோம். அந்த அட்டைப்பூச்சி அடுத்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வயர் ஃபுல்லாக இருக்கும், அதனால் அதோட வேலையை பார்க்க முடியாது. அது அதனால் அது அப்படியே விட்டுருவாங்க. ஸோ பேஷண்ட்க்கு என்ன ஆயிருக்கும், பெயினும் இருக்காது. ஏன்னா அட்டைப்பூச்சோட சலைவால் நேச்சுரல் அனால்ஜிசிக் இருக்குது, பெயின் கில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. தென் அந்த பிளட்டை தின்னாக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த அட்டைப்பூச்சிக்கு. ஸோ அதை எடுக்கும்போது என்னாகும், பிளட் தின்னஸ் நம்ம எது எதுக்கு எடுக்கிறாங்க பொதுவாக பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க எடுப்பாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எடுப்பாங்க, லைக் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்றவங்க எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அட்டைப்பூச்சி வைத்தியம் எடுக்கும்போது ரொம்பவே பெனிஃபிஷியல் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு. அண்ட் பிளட் திக்காக திக்காக தான் ஏஜிங் ரொம்ப அதிகமாகும், முக சுருக்கம் வரும், நிறைய அந்த ஏஜிங் பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் அட்டைப்பூச்சி வைத்தியம் எடுத்துக்கும் போது இது ஒரு ஆன்டி ஏஜிங் தெரப்பியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின்லெஸ், பெயின் இருக்காது, சின்னதாக சும்மா அப்பப்போ சுருக்கு சுருக்கணுமே தவிர பெயின் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அது ஒரு பெயின்லெஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ உள்ளுக்குள்ளே இருக்க நச்சு பொருட்களையும் வெளியே எடுத்து ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை கூட, ஒரு கட்டி மாதிரியான கண்டிஷனை கூட சரி பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான தெரப்பி தான் இது. ஸோ இதுதான் பஞ்சகர்மா. பஞ்சகர்மானா மசாஜ் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக மாறி தான் பார்க்கணும். ஏன்னா மசாஜ் பஞ்சகர்மாவில் ஒரு பார்ட், வாந்தி பேதி இனிமா அண்ட் நேசல் ட்ராப்ஸ் போடுறது அண்ட் லீச் தெரப்பி யூஸ் பண்ணுறது, இது அஞ்சு சேர்க்கும் போது தான். இது அஞ்சும் ஒரே ஆளுக்கு ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இது சீசனையும் பேஸ் பண்ணி பண்ண வேண்டிய தெரப்பி. ஸோ எல்லாருக்கும் எல்லா சீசன்லையும் பண்ணிடலாமா அப்படின்னா முடியாது, ஒரு சிலருக்கு நாடியில் நோன்னா நோ தான், கொஞ்சம் நாள் கழித்து தான் பண்ண முடியும்னா அப்படி தான் பண்ணணும். ஸோ இது சீசன் பேஸ் தெரப்பியும் கூட. அக்னி நட்சத்திரம் மாதிரி பீரியட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பீரியடில் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் லைக் டிசீஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ சொரியாசிஸ் இருக்குது, ரொம்ப தொந்தரவு தாங்கவே முடியல, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த இச்சிங் அப்படின்ற மாதிரி பட்சத்தில், ரொம்ப சஃபரிங் இருக்கும்போது மட்டும்தான் சூஸ் பண்ணி இந்த அக்னி நட்சத்திரத்தில் பண்ணலாமே தவிர, காமன் பீப்புள் காமனாக இருக்கவங்க அக்னி நட்சத்திர பீரியடில் இந்த மாதிரி தெரப்பி எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதுதான் பஞ்சகர்மா. அண்ட் இது ப்ராப்பர் டாக்டர் கைடன்ஸோடு தான் பண்ணணும், வாந்தி தானே பேதி தானே நான் வீட்டிலே பண்ணிக்கலான்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இது டாக்டரோட கைடன்ஸில் தான் டயக்னோஸ் பண்ணணும், ஏன்னா நாடி பார்க்கணும், டயக்னோஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நெய் குடிக்கிறோம் இல்லையா, அந்த நெய்யில் கூட மெடிசன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பஞ்சகர்மா போகும். அப்படி பண்ணும்போது தான் இதோடைய 100% ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஹெல்த்தி பர்சனும் எடுத்துக்கலாம், அது இல்லாமல் டிசீஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்கவங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா ஆக்சுவலி.